இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். 65வது தேசிய திரைப்பட விருதில் 2 விருதுகளை குவித்து இந்திய அளவில் அதிக முறை தேசிய விருது வாங்கிய இசையமைப்பாளராக ஏ ரகுமான் உருவெடுத்திருக்கிறார். அது பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பை பார்ப்போம். 1992 ரோஜா படம் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான ஏ ஆர் ரகுமான் முதல் படத்திலேயே இந்திய செவிகள் அதுவரை கேட்டிராத இசையை வழங்கி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினார். மேலும் அந்த படத்துக்காக தனது முதல் தேசிய விருதையும் கைப்பற்றினார். ஒரு இசையமைப்பாளர் தான் அறிமுகமான படத்துக்கு தேசிய விருது பெறுவது அதுவே முதல் முறை. மின்சார கனவு, ஹிந்தி படமான லகான் மற்றும் கன்னத்தில் முத்தமிட்டால் படங்களுக்காக மொத்தம் 4 விருதுகளை தான் அறிமுகமான 10 ஆண்டுகளில் வாரி குவித்தார் ஏ ஆர் ரகுமான். இந்திய திரை இசையின் மற்றொரு ஜாம்பவானான இளையராஜாவும் ஏ ஆர் ரகுமானும் 2016 வரை தலா 4 விருதுகளுடன் இந்திய அளவில் அதிகமுறை தேசிய விருதை கைப்பற்றிய இசையமைப்பாளர்களாக வளம் வந்தனர். அதன்பின் தாரை தப்பட்டை படத்துக்காக சிறந்த பின்னணி இசைக்கான விருதை கைப்பற்றி ஏ ஆர் ரகுமானை முந்தினார் இளையராஜா. 65வது தேசிய விருதில் காற்று வெளியீடை படத்துக்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதையும் மாம் படத்துக்காக சிறந்த பின்னணி இசைக்கான விருதையும் கைப்பற்றி இளையராஜாவை முந்தியதுடன் இந்திய அளவில் அதிக முறை தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர் என்ற அந்தஸ்தையும் ஏ ஆர் ரகுமான் எட்டியுள்ளார். செழியன் இயக்கியுள்ள டுலேட் படத்திற்கு சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானுக்கு 2 தேசிய விருதுகளும் மாம் படத்திற்காக சிறந்த நாயகிக்கான தேசிய விருது மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கும் வழங்கப்பட உள்ளது. இரண்டாயிரத்து 2017 தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் அறிவிக்கப்பட்டன. தேர்வுக்குழு தலைவர் சேகர் கபூர் விருதுகளை அறிவித்தார். முதலில் சிறப்பு பிரிவுகளின் கீழ் விருதுகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி டேக் ஆஃப் படத்திற்காக பார்வதி மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான சிறப்பு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்கர் போட்டியில் இடம்பெற்ற நியூட்டன் படத்தின் நாயகன் பங்கஜ் திரிபாதியும் சிறப்பு விருதுக்கு தேர்வாகியுள்ளார். சிறந்த பின்னணி இசை மற்றும் இசையமைப்பாளர் ஆகிய 2 பிரிவுகளிலும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் விருதுக்கு தேர்வாகி உள்ளார். தமிழில் காற்று வெளியீடு படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளர் விருதும் ஸ்ரீதேவி நடித்த மாம் படத்திற்காக சிறந்த பின்னணி இசையமைப்பாளர் விருதும் அவருக்கு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் 6 தேசிய விருதுகளுக்கு ஏ ஆர் ரகுமான் சொந்தக்காரர் ஆகியுள்ளார். காற்று வெளியீடு படத்தில் இடம்பெற்றுள்ள வான் வருவான் பாடலை பாடிய சாஷா திரிபாதிக்கு சிறந்த பாடகிக்கான விருதும் மலையாள பாடலுக்காக கேஜே இயேசுதாசுக்கு 8வது முறையாக தேசிய விருதும் வழங்கப்பட உள்ளது. எனக்கு என்ன சொல்ல வேண்டி வருதுன்னா, இத்தனை பேர் இத்தனை புலிகள் இப்படி நிற்கும் போது பயமா இருக்கு எனக்கு. அதனால எல்லோருக்கும் என்னுடைய மனசு நிறைந்த ஒரு நமஸ்காரத்தை இப்படி பண்ணிட்டு இதை ரிசீவ் பண்ணிடுங்கோ எல்லாரும் சேர்ந்துண்டு. தமிழில் சிறந்த படமாக இன்னும் திரைக்கு வராத செழியன் இயக்கியுள்ள டூ லைட் படம் தேர்வாகியுள்ளது. ஒரு மாசான ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்து விலகி சுதந்திரமாக ஒரு படத்தை எடுக்கிறோம். அதான் சுயாதீன சினிமான்னு இண்டிபெண்டன்ட் சினிமான்னு சொல்கிறோம். அப்போது வழக்கமாக இருக்கிற சில ரூல்ஸை நம்ம மீறி தான் அதை பண்ணணும். அப்படி பண்ணும்போது இது கவனிக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் வந்து திரைவிழாக்களுக்கு உலகம் முழுக்க அனுப்புகிறோம். ஒரு 30 சர்வதேச நாடுகளில் இந்த படம் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஒரு 15 மேலே அதை சர்வதேச விருதுகள் இதில் வந்திருக்கு. ஆனாலும் நம்ம ஊரில் நம்ம படம் இது வந்து சிறந்த படம் தேர்ந்தெடுக்கிறது சந்தோஷமாக தான் இருக்கு. இந்திய அளவில் சிறந்த படத்திற்கான விருது அசாமி படமான வில்லேஜ் ராக்ஸ்டாருக்கு வழங்கப்படுகிறது. உலகம் முழுவதும் மிகுந்த வரவேற்பை பெற்ற பாகுபலி படத்தின் 2வது பாகம் 3 தேசிய விருதுகளை தட்டி சென்றுள்ளது. சிறந்த சண்டை காட்சி, சிறந்த வரைகலை மற்றும் சிறந்த பொழுதுபோக்கு என 3 பிரிவுகளில் அந்த படத்திற்கு விருது கிடைத்துள்ளது. மாம் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருது மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெங்காலி நடிகர் ரித்தி சென்னுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த துணை நடிகருக்கான விருதுக்கு ஃபஹத் பாசில் தேர்வாகியுள்ளார். தாதா சாஹேப் பால்கே விருது மறைந்த நடிகர் வினோத் கண்ணாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை சார்பில் திருவிடந்தையில் நடைபெற்று வரும் ராணுவ தளவாட கண்காட்சியில் ராணுவ தளவாட உற்பத்தி தொடர்பான 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. சென்னை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள ராணுவ கப்பல்களை ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருவிடந்தையில் மத்திய பாதுகாப்புத்துறை சார்பில் டெஃப் எக்ஸ்போ 18 எனப்படும் ராணுவ தளவாட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. கண்காட்சியின் 3வது நாளான இன்று
ரஷ்ய தொழில்நுட்ப உதவியுடன் இந்தியாவில் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்வது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது. இதையடுத்து ராணுவ உற்பத்தி துறை செயலர் அஜய்குமார் மற்றும் ரஷ்ய தொழில் வர்த்தகத்துறை இணையமைச்சர் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதேபோல் ஆனந்த் டெக்னாலஜிஸ், ஸ்பேஸ் எரா, ஒஸ்க் ரோசோ மெரைன், கிரெஸ்னி பாதுகாப்பு தொழில் நிறுவனம் உள்ளிட்ட 6 நிறுவனங்களுடன் மத்திய பாதுகாப்புத்துறை ராணுவ தளவாட மற்றும் உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இதனிடையே கண்காட்சியின் இறுதி நாளான சனிக்கிழமை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்த்த பிறகு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள். கண்காட்சியை பொதுமக்கள் கண்டுகளிக்க வசதியாக தாம்பரம், திருவான்மையூர், அடையாறு, மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் இருந்து 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதனிடையே சென்னை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள ராணுவ கப்பல்களை பார்வையிட மக்கள் தீவுத்திடலில் ஆர்வமுடன் குவிந்தனர். 4,500 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் 10,000 மேற்பட்டோர் திரண்டனர். ஆதார் அட்டைகளை சரிபார்த்த பின்னர் பார்வையாளர்கள் ராணுவ கப்பல்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். குழந்தைகள், மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கண்காட்சியை காண வருவதால் கண்காட்சி நடைபெறும் நாட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியா ரஷ்யா நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு தளவாட பொருட்கள் தயாரிப்பு குறித்து ஒப்பந்தம் போடுவது தொடர்பாக பலகட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. இதில் ராணுவ தளவாட உற்பத்திக்கு தேவையான வளங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள், முதலீடுகள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. ரஷ்ய நாட்டில் இருந்து தொழில்நுட்பமும் இந்தியாவில் இருந்து உதிரி பாகங்கள் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கருத்தரங்கம் நடைபெற்று ஒப்பந்தம் போடப்பட உள்ளது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்ட மிம்ஸ்களால் தான் தமது மருமகன் சரவண சுரேஷ் தீக்குளித்து இருப்பதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவின் மனைவி ரேணுகாதேவியின் அண்ணன் மகன் சரவண சுரேஷ் வெள்ளிக்கிழமை காலை உடலில் பெட்ரோலை ஊற்றி தீக்குளித்தார். கடுமையான தீக்காயமடைந்த சரவண சுரேஷ் முதலில் விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் அவரை மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மருத்துவமனைக்கு சென்று பார்த்து கதறி அழுதார். பின்னர் செய்தியாளர்களை சந்திக்க வந்த வைகோ பேச முடியாமல் கதறி அழுதார். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தம் மீது பழி சுமத்தி போடப்பட்ட மீம்களை தாம் தாங்கிக் கொண்டதாகவும் தன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தாங்க முடியாமல் நொறுங்கி போய் இருப்பதாகவும் கூறினார். இந்த மீம்ஸ் போடுறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி போடுங்க. நான் தாங்கிக்கிடுறேன், என் குடும்பத்தில் உள்ளவங்க தாங்கணும்ல, என் குடும்பத்தில் உள்ளவங்க தாங்கணும்ல, எல்லாம் நொறுங்கி போயிருக்காங்க எங்கள் குடும்பத்தோட. இந்த ஸ்டெர்லைட்டில் நான் வந்து என் பகனுக்கு பங்கு வாங்கிட்டேன்னு சீமான ஆட்கள் போட்டதை அதுக்கு வந்து நான் கோவப்படலை. அவர் வந்து பீம்ஸ் எல்லாம் என்னை பற்றி கூட போடுறாரு, அவர் பேசுகிறாரு. ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒட்டு மொத்தமாக எல்லாம் அப்படியே மனசு எரிஞ்சு போயிருக்காங்க. எங்கள் மொத்த குடும்பமும் இவங்க போட்ட பதிவுகளில் எவ்வளவோ பழி நான் தாங்கிட்டேன். ஆனால் கையெடுத்து கும்பிடுற தமிழ்நாட்டு இளைஞர்களை காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், தீ குளிக்காதீங்க, வாழ்ந்து போராடுவோம். வைகோவின் இந்த குற்றச்சாட்டுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளிக்க மறுத்துவிட்டார். ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி 30 மேலாக வைகோ போராடி வரும் நிலையில் வைகோவின் மகனுக்கு ஸ்டெர்லைட் ஆலையில் ஷேர் பெற்றதாக ஒரு சிலர் மீம்ஸ்களை பதிவிட்டு இருந்தனர். ஸ்டெர்லைட்டை அடுத்து நியூட்ரினோக்கு வைகோ சென்று விட்டதாகவும் பதிவில் கிண்டல் செய்யப்பட்டு இருந்தது. இதனால் மனவேதனை அடைந்த சரவண சுரேஷ் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்ததாக வைகோ தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 17 இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முதன்மையாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவோ மாவட்டத்தில் 17 இளம் பெண் ஒருவர் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கார் நண்பர்களுடன் இணைந்து தன்னை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக குற்றம் சாட்டினார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் தனது குடும்பத்தை மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்தார். இதனால் மனமுடைந்த பெண் குடும்பத்தினருடன் சேர்ந்து லக்னோவில் உள்ள முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இல்லத்தின் முன்பு தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றார். அவரை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து காவல்துறையினர் மீட்டனர்.
இந்த சம்பவம் குறித்து நாடு முழுவதும் கடும் கண்டனம் எழுந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் ஊரை விட்டு வெளியேறி லக்னோவில் தங்கியுள்ளனர். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏ கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்தது. எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையை அணுகிய பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை கைது செய்யப்பட்டார். அவர் சிறையிலேயே சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்தார். உடற்கூறு ஆய்வில் அவரது உடலில் காயங்கள் இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக பாஜக எம்எல்ஏவின் தம்பி கைது செய்யப்பட்டார். ஆனால் பாஜக எம்எல்ஏ செங்கார் ஏன் கைது செய்யப்படவில்லை என அலகாபாத் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. உன்னாவோ பாலியல் வன்கொடுமை நிகழ்வை அடுத்து எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி மாநில பாஜக நிர்வாகிகளும் முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக வெளிப்படையாக விமர்சனங்களை முன்வைத்தனர். பெண்கள் மற்றும் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக கண்டனங்கள் எழுந்தது. இதைத் தொடர்ந்து உன்னாவோ பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐக்கு உத்தரப்பிரதேச மாநில அரசு மாற்றி உத்தரவிட்டது. இதுகுறித்து 3 வழக்குகளை பதிவு செய்த சிபிஐ குற்றச்சாட்டுக்கு உள்ளான பாஜக எம்எல்ஏவிடம் விசாரணை நடத்தியது. பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். இதனிடையே இந்த வழக்கில் தானாக முன்வந்து விசாரணை நடத்தி வரும் அலகாபாத் உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட பாஜக எம்எல்ஏவை கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. தண்ணீர் பிரச்சினை உள்ள புனே மைதானத்தில் எப்படி ஐபிஎல் போட்டிகளை நடத்தப் போகிறீர்கள் என்று மகாராஷ்டிரா கிரிக்கெட் வாரியத்திற்கு மும்பை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் அங்கும் ஐபிஎல் போட்டி நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறவிருந்த ஐபிஎல் போட்டிகளுக்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இங்கு நடைபெற இருந்த 6 போட்டிகள் புனே நகருக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் கடும் தண்ணீர் பஞ்சம் நிலவி வரும் வேளையில் ஐபிஎல் போட்டியை புனே நகரில் நடத்த தடை கோரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மக்களுக்கே தண்ணீர் பற்றாக்குறை உள்ள நிலையில் மைதானத்தை பராமரிக்கும் அளவு நீர் உள்ளதா என்று கேள்வி எழுப்பியது. இதுகுறித்து 2 வாரத்திற்குள் பதிலளிக்க மகாராஷ்டிரா கிரிக்கெட் வாரியத்திற்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனால் புனேவிலும் ஐபிஎல் போட்டி நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.